வணக்கம் நீர்களே மற்றொரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்று கடந்த வாரத்தில் இடம்பெற்ற அரசியல் ரீதியான நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் உள்ளிட்ட தமிழ் தரப்பினர் இலங்கையில் மீண்டும் யுத்தத்தை தூண்டிவிட முயற்சிப்பதாக இலங்கை மக்கள் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. அதே நேரம் இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தாம் எதிர்ப்பை தெரிவிப்பதாக அக்கட்சியின் பிரச்சார செயலாளர் மதுபாஷனா பிரதாப் ரணஹன்சா தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், நாடாளுமன்றத்தில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தரப்பினர் நாட்டில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்துமாறு கோரி வெளிநாட்டு தூதர்களிடம் தங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். எனினும் இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சமஷ்டியை நடைமுறைப்படுத்திய இந்த ஒரு நாடும் இதுவரை அபிவிருத்தி அடைந்ததில்லை. இலங்கையில் சமஷ்டியை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்ற கூற்று தவறானது. சுமந்திரனும் சாணக்கியனும் வாரத்துக்கு 3 நாட்களுக்கு மேல் கொழும்பிலிருந்து சுகபோக வாழ்க்கையை வாழ்பவர்கள். இவர்களுக்கு இரட்டை குடியுரிமை உள்ளது. இவ்வாறானவர்கள் யாழ்ப்பாணத்தில் மற்றும் வடக்கில் இருக்கும் தமிழர்களுக்காக வாதிடுகிறார்கள். இலங்கையில் கஷ்டப்படும் மக்களுக்காக வாதிட அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை. சமஷ்டியை நடைமுறைப்படுத்த எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஒத்துழைக்க கூடாது. புலம்பெயர் அமைப்புகள் உள்ளிட்ட தமிழர் தரப்பிலான அமைப்புகள் மீண்டும் இலங்கையில் யுத்தத்தை தூண்டிவிட பார்க்கிறது என்றார். அதனைத் தொடர்ந்து ஐநா கூட்டத்தொடரில் தீர்க்கமான முடிவுகளை எட்டாமல் சமாளிக்கவும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவுமே இலங்கை அரசாங்கம் தமிழ் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொள்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்போமானால் நமது இனம் பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். சமகாலை தொடர்பாக வல்வெட்டி துறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச சமூகத்தை சமாளிக்க 75வது சுதந்திர தினத்துக்குள் தீர்வு தரப்போவதாக அதிபர் கூறுகின்றார். தமிழ் தரப்புகள் தற்போதும் மௌனமாக இருந்தால் நிலைமை மோசமாகிவிடும். இந்த நேரத்தில் தமிழர்கள் பொதுசின வாக்கெடுப்பை கோரி அதன் மூலம் தீர்வை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். வெளிநாட்டு மத்தியஸ்தம் பொதுசின வாக்கெடுப்பு இல்லாமல் எந்த ஒரு தீர்வையும் ஏற்க முடியாது. 75 வருடங்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையை 70 நாட்களுக்குள் தீர்ப்பதாக கூறும் பூச்சாண்டிக்குள் தமிழ் தரப்புகள் சென்று அகப்படக்கூடாது. தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை என அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் மக்களை முட்டாளாக்கும் செயற்பாடு. தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை சிங்கள தரப்புக்கு பல தடவைகள் தெளிவாக கூறப்பட்டுவிட்டது. இந்த நிலையிலே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும். இல்லாவிடில் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு பயனில்லை. இதனை தமிழ் தரப்புகள் நேர காலத்துடன் அதனை அறிவிக்க வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து காலிமோத்திடல் போராட்டத்தை வழிநடத்திய செயற்பாட்டாளர்களுக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து பெருந்தொகை பணம் கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கு பேருந்துகளை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதற்காக சர்வதேச அமைப்பொன்று பணம் வழங்கும் என கூறப்பட்டதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலம் ஒன்றில் கூறியுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் கிடைத்த பெருந்தொகை பணம் போராட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் மத்தியில் புழங்கியதாக சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார். கெமுனு விஜயரத்ன மற்றும் மோட்டிவேசன் அப்பச்சி ஆகிய நபர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் இந்த தகவலை வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையிலேயே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நுவன் போபகே ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நபர்கள் போராட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எனவும் அவர் கூறியுள்ளார்.
அதனை தொடர்ந்து தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகள், அதிகார பகிர்வு, புதிய அரசியலமைப்பு உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணங்கியுள்ளதாக தமிழ் தலைமைகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணங்கியுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னதாக இவை தொடர்பில் பேசி இறுதி தீர்மானம் எடுப்போம் என்னும் முடிவோடு ஜனாதிபதி இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இணங்கியுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னதாக இவை தொடர்பில் பேசி இறுதி தீர்மானம் எடுப்போம் என்னும் முடிவோடு ஜனாதிபதி இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், நாங்கள் 3 விடயங்கள் குறித்து பேசினோம். முதலாவதாக காணாமல் ஆக்கப்பட்டோர்களுடைய பிரச்சினை, அரசியல் கைதிகளின் விடுதலை, நில ஆக்கிரமிப்பு போன்ற விடயங்கள் குறித்து பேசினோம். இது தொடர்பில் உடனடியாக உரியவர்களிடம் பேசி ஜனவரி மாதத்திற்குள் உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்திருக்கின்றார் என கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டுக்கு முன்பாக சுதந்திர கட்சியுடன் இருந்து ஒட்டி உறவாடி 2015ஆம் ஆண்டு தேர்தலின் மூலம் தமிழ் தேசிய ஒடியை போட்டுக்கொண்டு யாரை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஏமாற்ற முனைகின்றார் என்பதை உணர வேண்டுமென தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடகிழக்கு இணைப்பு, சமஷ்டி, சுயநிர்ணயம் என பொய்யான விடயங்களை கூறி தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு இன்று ஒற்றையாட்சிக்கு இணக்கத்தை தெரிவித்து அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியுடன் அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கோராமல் இவ்வாறான கருத்துக்களை கூறி மக்களை ஏமாற்றியிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியான நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் இந்த சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிழையான அரசியலை முன்னெடுப்பதன் காரணமாக கனடாவுக்கு சுமந்திரனுடன் சென்ற போது அங்கு மக்களால் சாணக்கியன் துரத்தியடிக்கப்பட்டார். இதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனவும் தெரிவித்தார். வருகின்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எங்களுக்கு சரியான பாடத்தினை கற்பிப்பார்கள். பாராளுமன்றத்தில் எதனையும் கூறாமல் கத்தலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்து எதனையும் கதைக்கவில்லை என தெரிவித்தார். இவையே கடந்த வாரத்தில் அரசியல் ரீதியாக இடம்பெற்ற நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். வணக்கம்.